வெல்கம் பேக் டு ஜான் கலர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நம்ம சேனல் எப்படி தான் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோஸ் கொடுத்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் தட்டிக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு, கடாய் வச்சோடனே கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே வந்து ஒரு நாலு சீரகம் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து அது பொடிஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க. அதுவும் பொடிஞ்சு வரப்போ ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் எல்லாம் கட் பண்ணுவோம்ல, அது போல் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு உளுத்து வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரை சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு கடுகு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான், குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ அது வந்து நமக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நான் வந்து கத்திரிக்காயை வந்து இது போல் நீட்டு ஷேப்பில் வந்து கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். நம்ம காரத்துக்காக வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நமக்கு வேகத்துக்காக ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்போ வந்து கத்திரிக்காய் வெந்து வரட்டும். வெந்து வந்து கொஞ்சம் நமக்கு திக்கானோடனே நம்ம இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்க, எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். லாஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் ரொம்ப சுவையாகவே கத்திரிக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கு பசஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம். இல்லை பிரியாணி அது போல் செஞ்சால் வந்து நம்ம இது போல் சைடிஷ் செஞ்சு கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபியோட டேஸ்ட் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த சூப்பரான ரெசிபியில், டக்கரான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய். We'll be right back.